मे மாதத்தில் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்ரமடையும் நிலையும் இருக்கிறது. மே மாதத்தின் கிரக நிலை. மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், ரிஷப ராசியில் புதன், ராகு, மிதுன ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் ஆய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் 5ஆம் தேதி சுக்கிரன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கும் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலையின் ஆரம்பமாகிறது. 14ஆம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார். இருந்தாலும் மே 14ஆம் தேதி வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது. மே 20ஆம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது. சுக்கிர பகவான் மே 29ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம். சூரியன் உங்கள் ராசியின் 5 மற்றும் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதன் பகவான் தொடர்ந்து உங்களுக்கு கலவையான பலன்களையே பெற்றுத் தருவார். ராகு பகவான் உங்கள் ராசியின் 6ஆம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகம் கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசியின் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்கள் நிதி பிரச்சனைகளை அதிகரிப்பார். இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசியின் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் அநேக நேரங்களில் உங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் உருவாகும். மே 20ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு சாதகமற்ற செய்திகள் வந்து சேரலாம். மே 10ஆம் தேதி முதல் 7/2 சனியின் பாதகமான தாக்கங்கள் இந்த மாதம் நீங்கள் மிகவும் அதிகம் உணரப்படுவீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையின் பல விஷயங்களிலும் நீங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அடுத்த 7 வாரங்களுக்கு நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். இந்த சோதனை காலத்தை கடக்க உங்கள் மன பலத்தை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். செவ்வாய் உங்கள் ராசியின் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் சக்தியின் அளவு குறைவாக குறையலாம். உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளும் மன உளைச்சலும் ஏற்படும். அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இது ஏற்ற நேரம் என்று கூற முடியாது. மருத்துவர் உங்களுக்கு இருக்கும் உடல்நல பிரச்சனையை கண்டறிய அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வார்கள். உங்களுக்கு சரியான மருந்து கிடைக்காததால் உடல்நல பிரச்சனைகள் அதிகமாகும். இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் காதல் வலையில் விழக்கூடும். காதல் உறவுகள் இனிமையாக இருக்கும். திருமணமான தம்பதிகள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் விட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்வதன் மூலம் இல்லறத்தில் இனிமை பொங்கும். இந்த மாதத்தின் கடைசியில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவருக்கும் இடையே சிறிய மோதல்கள் அல்லது வாக்குவாதம் ஏற்படும் என்பதால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். இந்த மாதம் நிதி நிலையில் கணிசமான பரபரவை காணலாம். நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன? கையில் பணம் புரளுகிறது என்று அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம். பண விஷயங்களில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் பொருளாதார வளர்ச்சியை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். அவர்களின் சந்தோஷமும் இரட்டிப்பாகும். இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் எதிர்கால நலன் கருதி கொஞ்சம் சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. நிதி நிலையில் முன்னேற்றம் காண அங்ககாரகன் பூஜை செய்து வாருங்கள். நீங்கள் எந்த துறையில் உத்தியோகம் பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பணியிடத்தில் நீங்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் இலக்கை அடையும் வரை நீங்கள் விடாமுயற்சியுடன் போராடுவீர்கள். வேலை சுமை அதிகமாக இருக்கும். சில தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற வேண்டிய சூழல் உருவாகும். எனவே நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடன் செயல்பட்டு விவேகமாக வெற்றி பெறுவீர்கள். ஆழம் பார்க்காமல் காலை விடுவது நல்லதல்ல என்ற வாசகத்தை கவனத்தில் வைத்துக்கொண்டு தொழில் குறித்த முடிவுகளை கவனமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் எடுக்க வேண்டும். நல்லது எது, கெட்டது எது என்று ஆராயாமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். இந்த மாதம் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு சற்று ஆளாக நேரிடும். இருந்தாலும் இது தற்காலிகமான பிரச்சனைதான். மொத்தத்தில் இந்த மாதம் கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். தனுசு ராசி தொழில் வல்லுநர்கள் சோதனைகளை எல்லாம் சாதனை படிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த மாற்றத்தை மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். உங்கள் திறமை மற்றும் தகுதியை வெளிப்படுத்தி நன்கு செயலாற்றி நன்மதிப்பை பெறுவீர்கள். பணி நிமித்தமான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நேரிடும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் சவால் நிறைந்த மாதமாக இருக்கும். நீங்கள் பரீட்சை எழுத காத்திருந்தால் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மற்ற மாணவர்கள் செய்யும் தவறுக்கு நீங்கள் பிடிபட நேரிடலாம். கடந்த நாட்களில் சிறப்பாக பரீட்சை எழுதியிருந்தாலும் உங்கள் மதிப்பெண்கள் குறைவாகவே இருக்கும். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் அதிக அரசியலை சந்திக்க நேரிடலாம். உங்களுக்கு சிறப்பாக செயல்பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம். அப்படியே நீங்கள் பங்கு பெற்றாலும் உங்களுக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதால் உங்களின் மன நிம்மதி பாதிக்கப்படும். புகை மற்றும் மது போன்ற பழக்கங்களை தவிர்த்து விடுவது நல்லது. அதனால் உடல்நலம் மற்றும் மனம் வருந்தக்கூடும். நீங்கள் நல்ல ஆலோசகரின் ஆலோசனையை பெற்று உங்கள் வாழ்க்கையின் இந்த கடினமான காலகட்டத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு தற்போது நீதிமன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு எதிராக நடக்கும் சதிகளால் அதனை இழக்க நேரிடலாம். கிரிமினல் வழக்கிலிருந்து நீங்கள் வெளிவர முடியாமல் போகலாம். உங்கள் வீட்டு கட்டுமான நிபுணர், வாடகைக்கு இருப்பவர்கள் மற்றும் தொழில் பங்குதாரருடன் உங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதம் தொலைதூர பயணம் மேற்கொண்டிருந்தால் உங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் கிடைக்கும். பயணத்தால் உங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் கிடைக்கும். புதிய இடத்திற்கு இடமாற்றம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. அப்படி செய்தால் நீங்கள் அதிக தனிமையாலும் போதிய வசதிகள் இல்லாததாலும் அவதிப்பட நேரிடலாம். மே 20ஆம் தேதி வாக்கில் சாலை விதி மீறல், அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது போன்ற காரணங்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வழிபாதையில் கிடைக்கும் உணவு பானங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு யோகா தியானம் செய்தும் உணவில் அதிகம் கீரைகள், பழங்கள், நீர்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை உட்கொள்ளுங்கள். ஊடகத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் அதிக சவால்களை சந்திக்க நேரிடும். கடந்த மாதம் நீங்கள் ஒப்பந்தம் செய்த வாய்ப்புகளை தற்போது இழக்க நேரிடலாம். குறிப்பாக உங்களுக்கு எதிராக உங்கள் மறைமுக எதிரிகள் செய்யும் சதிகளால் ஏற்படுவதாக இருக்கும். உங்கள் படத்தை வெளியிடுவதில் இந்த மாதம் சவால் நிறைந்ததாக இருக்கலாம். அப்படியே நீங்கள் வெளியிட்டாலும் அது தோல்வியடையவும் வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகத்தின் பலனை பார்த்து சரியான முடிவுகளை எடுத்து முயற்சி செய்வது நல்ல யோசனையாக இருக்கும். ஆதித்ய ஹிருதயம் மற்றும் சுதர்சன மகா மந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வணங்கி வாருங்கள். ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கி நிதி நிலையில் முன்னேற்றம் பெறுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் கடுமையாக உழைத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும்.